ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு குரு பெயர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் செய்ய போகிறது, யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்க போகிறது, இதனுடைய பொது பலன்கள், இந்த பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நாட்டிற்கும் உலகத்திற்கும் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி என்பது இந்த வருடம், அதாவது 2023 சித்திரை மாதம் 9 தேதி, ஆங்கிலத்தில் 22/4/2023 அன்று இரவு 11:42 குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். மேஷ ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரம் 1 பாதத்தில் வந்து உட்காரப் போகிறார். இதனால் யாருக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். திருக்கணிதம் படி பார்த்தீங்க அப்படின்னா April 21, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சித்திரை மாதம் 8 அன்னைக்கே இரவு 2:47 பெயர்ச்சியாகிறார். ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லைங்க திருக்கணிதத்திற்கும் பாக்கியத்திற்கும். இந்த குரு பெயர்ச்சி என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீட்டிற்கு வருகிறார். முதல் வீடான மேஷ ராசி என்பது எல்லாத்துலேயுமே முதன்மையான ஒரு வீடு. இந்த வீட்டுக்கு குரு வராரு. இந்த வரக்கூடிய குருவானவர் 5 பார்வையாக சிம்ம ராசியையும், 7 பார்வையாக துலா ராசியையும், 9 பார்வையாக தன்னுடைய வீடான தனுசு ராசியையும் பார்க்குறாரு. இதனால் சகலருக்கும் நன்மைகளே நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குரு என்பது ஒரு முழு சுபர். இந்த முழு சுபர் வந்து பெயர்ச்சி ஆகி வரும் பொழுது தன்னுடைய நட்பு வீட்டுக்கு தான் வராரு, தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே வரா மாதிரி தான் அது. அந்த மாதிரி வரக்கூடிய குருவானவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுதே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலன்களில் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மீன ராசிக்கு, இப்படி ஜென்மத்தில் இருக்கும் பொழுதே நிறைய நற்பலன்களை தந்தவர் தன்னுடைய நட்பு வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி ஒரு நட்பு வீட்டில் வந்து உட்காரக்கூடிய குருவானவர் அனைவருக்கும் நற்பலன்களையே கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. குரு அப்படின்னாலே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொன் பொருள் செல்வம். என்ன செல்வம்? கல்வி செல்வம் ப்ளஸ் குழந்தை செல்வம். புத்திர காரகன் அப்படின்னாலே அது குரு தான். மொத்த பணம் பேங்க், இது வந்து குரு. அப்போ குருவானவர் ஒரு நல்ல வீட்டிற்கு வந்து உட்காரும் பொழுது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகம் பெயர்ச்சியாகி ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்து நல்ல ஸ்தானங்களை பார்வையிடும் பொழுது, இப்போ நம்ம வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 1:9 சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, திரிகோண ஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்தானங்களை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய நற்பலன்களை கொடுப்பார். அப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு ஏப்ரலில் மாறுறாரு அப்படின்ற பொழுது பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தாங்க, எல்லாருக்குமே கிரிட்டிக்கல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அன்னைக்கே பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாருங்களேன், ராகு, புதன், சூரியன், சந்திரன், குரு, இத்தனை பேரும் அங்கேயே இருக்காங்க. 2 சுக்கிரன், 3 செவ்வாய், 7 கேது, 11 சனீஸ்வரன், மொத்தமாக எல்லா கிரகமும் போய் உட்காடுறாங்க அந்த இடத்துல. அந்த வீட்டில் உட்காரும் பொழுது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பலனை கொடுக்கும். பெயர்ச்சியாகி வந்தோடனே எல்லாருக்கும் ஆஹா ஓஹோன்னு பலனை கொடுத்துருவாரு அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நற்பலன்களை தர ஆரம்பிப்பார். இந்த மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பீரியட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கோல்டன் பீரியட்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தெரியும், நிறைய வந்து கொஞ்சம் டிசாஸ்டர்ஸ் இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், வெயில் நாள் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கும். இதில் வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா நெருப்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். நெருப்பால் வந்து ஏற்படக்கூடிய அழிவுகள் இருக்கும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல காட்டுத்தீலாம் பரவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் குருவானவர் மெல்ல மெல்ல அந்த ராசியில் உட்கார்ந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுற பொழுது அடுத்த 1 வந்துட்டு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த குருவால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டை நாடுகளுடன், எந்த நாடெல்லாம் வந்து அண்டை நாடுகளோடு வந்து போரில் இருக்கோ அதெல்லாமே மாறும், அந்த நிலையானது மாறும். சில போர்கள்லாம் முடிவுக்கு வரும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பொழிவு இருக்கும். இந்த குருவால் நல்ல விவசாயம் இருக்கும். இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு பலன்கள். இந்த உலகத்திற்கும் நாட்டிற்கும் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு விதத்தில் தான் குருவானவர் வருகிறார். இந்த குரு பெயர்ச்சி என்பது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான மனநிலையை தரும் என்பதில்
ஐயமில்லை. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜோதிடம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நாம இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது எப்படி இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் வந்து சூப்பர் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு சனீஸ்வர பகவான் 3ல இருந்தார். நல்ல நிலை, அது உண்மையிலே ரொம்ப நல்ல நிலை. ஒரு 7.5 இயர்ஸ் கழிச்சு ஒரு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுத்த ஒரு சனீஸ்வர பகவான் ஆனவர் அர்தாஷ்டம சனியில் போயிட்டார். அண்டு குரு பார்த்தீங்க அப்படின்னா 5ல இருந்தார். நல்ல இடம் அது. அந்த 5ல இருக்கக்கூடிய குருவானவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களையவே பார்த்தாரு. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கிடச்சிது, நிறைய நற்பலன்கள் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ல போய் உட்கார்றார். இது வந்து என்ன மாதிரி பாதிப்புகள் கொடுக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த 6ல் உட்காரக்கூடிய குரு பகவான் ஆனவர் உங்களுடைய 2வது வீட்டை பார்க்குறாரு, அதே மாதிரி உங்களுடைய 10வது இடத்தையும் பார்க்குறாரு, ப்ளஸ் உங்களுடைய 12வது வீட்டையும் பார்க்குறாரு. அதனால் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த செலவு எப்படி பண்ண போகிறீங்கன்னா 2வது வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் வருமானத்தை கொடுக்க போகிறார். அந்த வருமானத்தின் மூலமாக இங்கே செலவு பண்ண போகிறீங்க. நம்ம எப்பயுமே சொல்லுவோம், செலவு வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே நாம் வந்து அதை சுப செலவாக மாற்றிடணும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நிலை. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ல குரு உட்கார்றாரு, ஆரோக்கிய குறைபாடு கொடுப்பாரோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறபடிக்கு பண்ணுவார். ஸோ பயணங்களில் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சர்ஜரி வந்து வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும். இதனால் நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போகும்பொழுதே வந்து நல்ல தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு போங்க. எவ்வளோக்கு எவ்வளவு இந்த தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. முக்கியமாக பிரதமை நாட்களில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் போகாதீங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே சர்ஜரிக்கான வாய்ப்புகளை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும். ஸோ இந்த 6ல் வரக்கூடிய குரு பகவான் ஆனவர் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க தான் போகிறாரு. முக்கியமாக நிதிநிலை. நிதிநிலை எப்படி இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், குரு வந்து உங்களுடைய 2வது வீட்டை பார்க்குறார். அதனால் வாக்குதன குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால நிதிநிலை நன்றாக இருக்கும். அந்த நிதியானது நீங்கள் இது வரைக்கும் வராதுன்னு நினச்ச பணம் கூட உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அந்த நிலை நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். எதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்களோ, இந்த இடத்துலேருந்து பணம் வரணும், இந்த இடத்துலேருந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்தது எல்லாமே இந்த தடவை உங்கள் கையிலேயே வந்துட போகுது. அதனால் நிதிநிலை சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். போதாத குறைக்கு 10வது வீட்டையே குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் தொழில் யாரெல்லாம் செய்கிறீங்களோ உங்களுக்கு தொழில் மூலமாக லாபம் வரும். இந்த 1 இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலையானது இருக்கும். இந்த நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் உங்களை மேன்மேலும் உயர்த்தும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, வேலை செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊதியத்தின் உயர்வோடு சேர்ந்த ஒரு இடமாற்றம் கிடைக்கும். இந்த இடமாற்றத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையே நடக்கும். ப்ளஸ் நீங்கள் என்ன மாதிரி உழைச்சிங்களோ அதற்கான ரெகக்னிஷனை குரு 10ல கொடுக்க போகிறாரு. அதாவது புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சேர்க்க போகிறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இந்த 6ல் வரக்கூடிய குருவானவர் உங்களுக்கு நன்மையை செய்கிறாரா இல்லை தீமையை செய்கிறாரான்னு பாருங்களேன். ஒன்றே ஒன்று, நீங்கள் பயணங்களில் கவனமாக இருந்தீங்கன்னா போகும். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக நல்லாவே இருக்கும். இப்போ வாக்குதான குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவீங்க, பிரச்சனை கிடையாது. தனம் கண்டிப்பாக வரப்போகுது, அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. குடும்பம், குடும்பம் வந்து இப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. உங்களுடைய குடும்ப உறவு சீராக இருக்க போகிறது. யாரெல்லாம் விட்டு விலகுனாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட ரிட்டர்ன் வரப்போகிறாங்க. இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அவங்க வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ குடும்ப ஒற்றுமை இந்த இடத்துல மேலோங்க போகிறது. குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நமக்கு வந்து திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கா? 6ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு குரு பலனை தரலை. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த அக்டோபருக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாருங்கள், அதாவது
உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னருடைய ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்காரு, கோச்சார குரு வந்து குரு பலனோடு இருக்காரு அப்படின்னா மட்டும் நீங்கள் திருமணம் பண்ணலாம். இல்லைனா 1 இயர் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. இந்த 1 இயர்னால எந்த ஒரு பெருசாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது வரப்போகிறது கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி மேரேஜ் பண்ணுங்கள் நல்லது. புத்திரபாக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே தான், இதுவும் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா அக்டோபர் வரையிலும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு மெடிக்கேஷன் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நீங்கள் வந்து அவசரப்பட்டீங்கன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருவீங்க, ட்ரீட்மெண்ட்டுன்னு போவீங்க. கடைசியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு செலவு தான் பண்ணுவீங்க. ஏன்னா 12 குரு பார்க்குறாரு. குரு வந்து என்ன, புத்திரகாரகன், அவரே 12 பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு போய் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டில் செலவு பண்ண போகிறீங்க. அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் அமைதியாக ஒரு 1 இயர் கம்னு இருந்தீங்கனாலே உங்களுக்கு புத்திரபாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது, சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டோம். நீங்களாக பிரச்சனையை உருவாக்குனாதான் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை உருவாகும். அதனால் இந்த குழந்தைக்காக வேண்டி கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வராமல் பார்த்துக்கோங்க. மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனீஸ்வரன் ஓடிட்டுருக்காரு. கரெக்டாக சனீஸ்வர பகவான் 4 உட்காந்துருக்கார். அதனால் நிறைய படிக்கணும், நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். விளையாட்டுத்தனங்களை ஏற கட்டிட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் எடுத்துக்காமல் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லா பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இது நல்ல டைமிங்க. நல்லாவே உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறோம், உங்களுடைய ஃபுட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழையதை சாப்பிடாதீங்க. ரொம்ப பழசு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அதுக்கு அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஹீட் பண்ணுறது அப்படி சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோல்டு அஃபெக்ட் ஆகும், அதால் பிரச்சனைகள் வரும். பயணங்களில் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை குரு உங்களுக்கு பண்ணிடுவார். ஸோ பயணங்கள் கவனம், யார்கிட்டையும் வாய் கொடுக்காதீங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். விருச்சிக ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. இதில் விசாக நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் குருவின் ஆதிக்கத்தில் வருவதால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மகான்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சொல்லவே வேணாம், அனுஷ பகவான் மகா பெரியவாளை போய் தரிசனம் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ போய் தரிசனம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே அவரை நினச்சிக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லி தரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஃப்ரீ எஜுகேஷன் அதை பண்ணீங்க அப்படின்னாலே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முருகன் கோயில் போக முடியுமோ போங்க. கம்பல்சரி வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கொண்டக்கடலை தானம் கொடுங்க, பிராமணருக்கு தானம் கொடுங்கள். இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் உண்டாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. 6 வரும் குருவால் ஆபத்து வருமோ என்று அஞ்ச வேண்டாம். இந்த குருவானவர் உங்களுக்கு நன்மையே செய்வார். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கவும் பிரசனம் பார்க்கவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.